கிறிஸ்தவ திருச்சபை வரலாற்றில் மிகவும் முக்கியம் வாய்ந்த ஒரு பெண்மணி. இந்த கடைசி நாட்களிலே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி என்றும் அழைக்கப்படுபவர், அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட அமெரிக்க எழுத்தாளர் என்றும் அழைக்கப்படுபவர். இவரை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டுமா? வாருங்கள், மறக்கப்பட்ட மா மனிதர்கள் நிகழ்ச்சியிலே பார்ப்போம். கிறிஸ்துக்கள் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஈடியனேற்று நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் ஒரு அருமையான இந்த நாளிலும் உங்கள் அனைவரையும் இந்த தொலைக்காட்சி மூலமாக பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மறக்கப்பட்ட மா மனிதர்கள் என்ற இந்த சிறப்பு நிகழ்ச்சி மூலமாக உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்கும்படியாக நமது மத்தியிலே போதகர் கெர்ஷோம் அவர்கள் இணைகிறார்கள். வாருங்கள், அவரை நாம் நிகழ்ச்சிக்குள்ளாக வரவேற்றுக் கொள்ளலாம். ஸ்தோத்திரம் பாஸ்டர். ஸ்தோத்திரம் பாஸ்டர். மறக்கப்பட்ட மா மனிதர்கள் நிகழ்ச்சி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். மிக்க நன்றி. ஃபஸ்ட்டு தொடர்ந்து ஒரு மாமனிதரான ஹெலன் ஒயிட், ஜேம்ஸ் ஒயிட் இவர்களை குறித்து நான் படிச்சுட்டு வரோம். அவங்களுடைய ஊழியத்தில் விசேஷமாக ஒரு சிறு கூட்டமாக இருந்த அவர்களை ஒரு ஸ்தாபனமாக மாறக்கூடிய ஒரு அனுபவத்தை சொல்லிட்டு இருந்தீங்க, அவங்களுடைய வரலாறுகளை எல்லாம். தொடர்ந்து இந்த நாளில் நாம் எதை குறித்து பார்க்க போகிறோம்? இந்த நாளிலும் கூட ஒரு ஸ்தாபனமாக அவர்கள் ஏற்படுத்தப்பட்ட பிறகு முக்கியமாக ஹெலன் ஒயிட்டுடைய பங்கு கல்வி மற்றும் சுகாதாரத்திலே எப்படியாக இருந்தது, எப்படியாக அநேக கல்லூரிகளையும் மற்றும் ஸ்தாபனங்களை அவர்கள் உருவாக்குவதற்கு அவருடைய பங்கு எப்படியாக அமைந்தது என்கிற சில வரலாற்று பக்கங்களையும் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஆராய்ந்து படிக்க இருக்கிறோம். கண்டிப்பாக பாஸ்டர், நீங்கள் சொல்கிறத பார்த்தா இன்னும் கடவுள் அவங்களுக்கு இன்னும் உதவி செஞ்சு இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு கண்டிப்பாக ரொம்ப தெளிவாக தெரிய வருது. தொடர்ந்து சொல்லுங்கள் பாஸ்டர். கடந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கும் பொழுது எப்படியாக ஒரு ஸ்தாபனமாக அவர்கள் ஏற்படுத்தப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். முக்கியமாக மிச்சிகன் மாநிலத்தில் 21 மே மாதம் 1863 தேதியிலே அந்த ஆண்டில் என்ன செய்கிறார்கள், அவர்கள் ஒரு அஃபீஷியலாக ஒரு ஆர்கனைசேஷனாக, அதாவது ஒரு ஸ்தாபனமாக அவர்கள் என்ன செய்கிறார்கள், செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சர்ச் ஆனது அங்கே நிறுவப்படுகிறது என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அன்றைய தினம் அவர்களுடைய மெம்பர்ஷிப் எவ்வளோ இருக்குன்னு சொன்னால் 3500 மெம்பர்ஷிப்போடு என்ன செய்கிறாங்க, ஒரு சிறு கூட்டமாக ஸ்தாபனத்தை தொடங்க இந்த ஸ்தாபனத்தை அவர்கள் தொடங்குகிறார்கள். இந்த ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு சிறு கூட்டம் அங்கே இருந்தது. கர்த்தர் என்ன செய்தார், இதற்கு பிறகு ஹெலன் ஒயிட்டை எப்படியாக அவர் பயன்படுத்துகிறார் என்பதை நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க இருக்கிறோம். முக்கியமாக ஹெலன் ஒயிட்டுடைய தரிசனங்கள் சில நோக்கங்களை கொண்டதாக இருந்தது. நான் ஏற்கனவே சொன்னது போல் ஏதோ திடீரென்று அவர்கள் தரிசனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு சில தரிசனங்களை கொடுக்கப்பட்டதாக இல்லை. கர்த்தர் இந்த பெண்மணியை கொண்டு முக்கியமாக இந்த ஸ்தாபன வளர்ச்சிக்காகவும் இந்த இயக்கத்தின் வளர்ச்சிக்காகவும் அவர்கள் என்ன செய்தார், பயன்படுத்தினார். முதலாவது நாம் பார்க்கும் பொழுது அங்கே 1840 அந்த ஒரு செகண்ட் ஹாஃபில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எதற்காக கொடுக்கப்பட்டது என்று சொன்னால், சிதறடிக்கப்பட்ட மக்கள், வில்லியம் மில்லருடைய சத்தியங்களிலிருந்து சிதறடிக்கப்பட்ட மக்கள், தொய்ந்து போய் விசுவாசத்தில் இருக்கக்கூடிய மக்களை அங்கே ஆறுதல் சொல்வதற்கும் விசுவாசத்திலே அவர்கள் ஊன்றி நிற்பதற்கும் தரிசனங்கள் பயன்படுத்தப்பட்டது. 1850 முதல் அவங்களுடைய தரிசனங்கள் எதற்காக பயன்படுத்தப்பட்டது என்று சொன்னால், முக்கியமாக பப்ளிஷிங் ஒர்க், இந்த அச்சடிக்கக்கூடிய அனைத்து வேலைகளிலும் அவர்களை ஊக்கப்படுத்துவதற்கும் மற்றும் மக்களுக்கு அநேகமாக சத்தியங்கள் போய் சேர்வதற்கும் அவருடைய தரிசனங்கள் பயன்படுத்தப்பட்டது. இன்னொரு காரணம் என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஒரு ஸ்தாபனமாக இவர்கள் மாறுவதற்கு அந்த ஒரு டிரான்சிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதற்கும் தரிசனங்களானது அங்கே கொடுக்கப்பட்டதை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். பின்னர் இந்த 1863 பிறகு சற்று வித்தியாசமான கண்ணோட்டத்தில் தரிசனங்கள் கொடுக்கப்படுகிறது. எதற்கு என்று சொன்னால், இப்போ அவர்கள் என்னது, ஒரு ஸ்தாபனமாக மாறிட்டாங்க. அப்போ அவர்களுக்கு இந்த திருச்சபையை ஒரு உலகளாவிய ஊழியத்திற்காக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக தரிசனங்கள் அந்த கண்ணோட்டத்தில் என்ன செய்யப்பட்டது என்று சொன்னால் கொடுக்கப்பட்டது. இப்படியாக ஹெலன் ஒயிட்டுடைய தரிசனங்கள் அளப்பெரியதாக நம்ம என்ன செய்ய முடியும், இந்த ஸ்தாபனமாகிய திருச்சபைக்கு பயன்பட்டதை நாம் பார்க்க முடியும். உலகளாவிய ஊழியத்திற்காக கடவுள் வந்து அதை பயன்படுத்துகிறார், மாற்றி கொண்டு வர்றார் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க பாஸ்டர். இப்போ இது ஸ்தாபனமாக மாறிய பிறகு, அதாவது செவன்த் டே அட்வென்டிஸ்ட் என்று சொல்லக்கூடிய அந்த பெயரை கொண்டு ஒரு பெரிய ஒரு ஸ்தாபனமாக மாறிய பிறகு இவர்களுடைய ஊழியங்கள் எப்படியாக இருந்தது? நல்ல ஒரு கேள்வி.
முக்கியமாக ஒரு ஸ்தாபனமாக இருக்கக்கூடிய இந்த திருச்சபை வெறும் பிரசங்கம் செய்வதை மாத்திரம் அல்லாமல் இன்னும் அநேக துறைகளிலே அவர்கள் நிற்க வேண்டும் என்பதற்காக முக்கியமாக சுகாதாரம் முதல் அடிப்படையாக அங்கே பார்க்கப்பட்டது. அந்த துறையிலே அவர்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக சில தரிசனங்கள் சுகாதாரத்திலும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் சுகாதார வாழ்க்கையும் சம்பந்தப்பட்டிருக்கிறது என்பதை உணர்கிறோம். அதற்கு ஏற்ற ஒரு அங்கே ஹெல்த் சம்பந்தப்பட்ட அங்கே தரிசனங்கள் அம்மையாருக்கு கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். முக்கியமாக June 5 ஃப்ரைடே ஒரு வெள்ளிக்கிழமையில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு தரிசனத்தை அவர்கள் என்ன செய்கிறாங்க 1863 அவங்க பார்க்குறாங்க. என்ன தரிசனம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அங்கே சுகாதாரத்துக்குரிய முக்கியத்துவம் பற்றி கொடுக்கப்படுகிறது. இதுக்கு முன்பதாகவே சில சில சிறிய தரிசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக டொபாக்கோ, டீ, காஃபி இதெல்லாம் உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடியதாக இருக்கிறது என்கிறதை பற்றி என்ன செய்திருக்கிறாங்க 1848-54 ஆண்டுகளிலே அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 1863 கொடுக்கக்கூடிய இந்த தரிசனம் சற்று விரிவான தரிசனமாக இருக்கிறது. இதை குறித்து அங்கே சொல்லும் பொழுது ஐ சா தட் இட் வாஸ் அ சீக்ரெட் டியூட்டி டு அட்டன் டு அவர் ஹெல்த். அந்த நாட்களிலே வாழ்ந்த அநேகர் என்ன செய்தாங்க, தங்களுடைய உடலை அவ்வளவாக கவனித்துக் கொள்ளவில்லை, சுகாதாரமற்ற ஒரு வாழ்க்கை அநேகர் வாழ்ந்தார்கள். ஆவரேஜாக உடைய வாழ்நாளம் பார்த்தோம் அப்படின்னா மிகவும் குறைவு, 30 வயதும் கீழே அநேகர் என்ன செய்தார்கள், மரித்து போனார்கள். இந்த நிலையில் கர்த்தர் என்ன செய்தார், ஒரு திருச்சபை இப்போ தான் வளர்ந்து கொண்டு இருக்கிறது, ஒரு குழந்தையை போல இருக்கிற அந்த திருச்சபைக்கு கடவுள் என்ன செய்கிறாங்க, அங்கே சுகாதாரமாய் வாழக்கூடிய நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தேவையான தரிசனங்களை திருச்சபைக்கு கடவுள் என்ன செய்கிறாங்க, தன்னுடைய ஊழியக்காரி மூலமாக கொடுக்கறது என்ன செய்ய முடியும் நம்ம பார்க்க முடியும். அவர் தொடர்ந்து சொல்லும் பொழுது வி ஹாவ் எ டியூட்டி டு ஸ்பீக் டு கம் அவுட் அகெயின்ஸ்ட் இன்டெம்பரன்ஸ் ஆஃப் எவ்ரி கைண்ட். அதாவது நமக்கு ஒரு கடமை கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு மீதமான திருச்சபையாக நம்ம என்ன செய்ய வேண்டும், எதெல்லாம் அவர்கள் தவறாக பயன்படுத்துகிறார் அதை பற்றி நம்ம என்ன செய்ய வேண்டும் சொல்லுவதற்குரிய கடமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது, அமைதலாக இருக்கக்கூடாது என்று சொன்னால் இது ஒரு முக்கியம் வாய்ந்த ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது என்று சொல்லி எங்கள் அம்மையார் அங்கே சொல்வதை என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும். தொடர்ந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, த மோர் பர்ஃபெக்ட் அவர் ஹெல்த் த மோர் பர்ஃபெக்ட் வில் பி அவர் லேபர். மிகவும் வாஸ்தவமான ஒரு காரியம், கண்டிப்பாக எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமான சுகம் கிடைக்கிறதோ அவ்வளோக்கு எவ்வளோ என்ன செய்ய முடியும் வலிமையான ஊழியங்களை செய்ய முடியும். இப்படியாக அந்த தரிசனத்தின் மூலமாக ஆரோக்கியத்திற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அங்கே காரியங்கள் நடைபெறுவதை நம்ம பார்க்க முடியும். கண்டிப்பாக பாஸ்டர், அப்போது பிரசங்கம் செய்வது மாத்திரம் அல்லாமல் உடலை எப்படி தூய்மையாக வச்சுக்கணும், எப்படி உடலை சரி செய்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு செய்திகளையும் இந்த ஸ்தாபனமானது கொடுத்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு இன்னும் இந்த ஸ்தாபனமாக மாறிய பிறகு என்னென்ன காரியங்கள் என்னென்ன ஊழியங்கள் செய்தார்கள் என்பதை பார்ப்போம் பாஸ்டர். பிரியமானவர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இந்த சிறு கூட்டம் ஒரு ஸ்தாபனமாக மாறிய பிறகு என்னென்ன ஊழியங்கள் எல்லாம் செய்தது என்பதை குறித்து பார்ப்போம். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை நிகழ்ச்சிக்குள்ளாக நான் வரவேற்றுக் கொள்கிறேன் பாஸ்டர். இந்த செவன்த் டே அட்வென்டிஸ்ட் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்தாபனமானது பிரசங்கம் செய்வது மாத்திரம் அல்லாமல் சுகமான ஆரோக்கியமான வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்தும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இதை குறித்து இன்னும் தொடர்ந்து சொல்லுங்கள். தொடர்ந்து அதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஒரு சபையாக ஆரோக்கிய விதிகளில் ஒரு முக்கியமான அங்கம் வகிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல ஆரோக்கியமும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் சம்பந்தப்பட்டு இருக்கிறது என்பதை என்ன செய்தார்கள், அவர்கள் தரிசனம் மூலமாக மக்களுக்கு புரிய வைத்தார்கள். அதுவரையிலும் ஆரோக்கியத்தை குறித்து அதிகமாக கவலைப்படாத மக்களுக்கு இது ஒரு புதிய ஒரு நற்செய்தியாக இருந்தது. அதை குறித்து இங்கே சொல்லும் பொழுது கேரிங் ஒன்ஸ் ஹெல்த் வாஸ் எ ரிலிஜியஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி வாஸ் நியூ டு மோஸ்ட் பீப்புள் ஆஃப் திஸ் டைம். அப்போ ஒரு உடலை நல்ல முறையில் வைத்துக்கொள்வதும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதும் ஒரு ஆவிக்குரிய கடமையாக இருக்கிறது, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு கடமையாக இருக்கிறது என்பதை அவர்கள் இதை கேட்ட மாத்திரத்தில் மிகவும் அவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. கண்டிப்பாக இப்படியாக நம்ம தொடர்ந்து பார்க்கும் பொழுது இந்த நேரத்தில் அவருடைய குடும்ப சூழ்நிலைகள் சற்று நம்ம என்ன செய்ய வேண்டும் பார்க்க வேண்டும். என்னென்று சொன்னால் ஒரு தாயாக அவர்கள் இருக்கிறாங்க, அது மாத்திரமல்ல ஒரு ஸ்தாபனத்தையும் அவர்கள் இப்போ பொறுப்பேற்று அதற்கும் அங்கே அறிவுரைகள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்த நேரத்தில் என்ன ஆகுது என்று சொன்னால் முக்கியமாக அவருடைய மகன் எட்சன் அவர்களை குறித்து சில வருத்தம் அவருக்கு ஏற்படுகிறது. ஒரு காரியத்தை நம்ம சொல்லி ஆக வேண்டும்,
ஊழியத்திலே இருப்பது நிமித்தமாக குடும்ப பொறுப்புகளை உதாசனப்படுத்துவது அது ஒரு சாக்குப்போக்காக இருக்கக்கூடாது என்று சொல்லி அங்கே மிக முக்கியமாக என்ன செய்திருக்கிறாங்க, அம்மையார் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி குடும்பத்திலே நடந்த ஒரு அனுபவத்தை நமக்கு பின்வருமாறு இந்த காலகட்டத்தில் அங்கே சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, மெனி டைம்ஸ் ஐ ஆஸ்க் மை செல்ஃப் த க்வெஸ்டின், அநேக முறை இந்த கேள்வியை கேட்பாங்களாம், வில் மை டியர் சில்ட்ரன் வி சேவ்ட் இன் த கிங்டம், தேவனுடைய வரக்கூடிய ராஜ்யத்தில் என்னுடைய பிள்ளைகள் இருப்பாங்களா, ஒரு கேள்வி அவர்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஏனென்று சொன்னால் இப்போ பார்க்கும் பொழுது ஸ்தாபனத்துக்கு முன்பதாக இருந்த வேலைகளை காட்டிலும் ஒரு ஆர்கனைசேஷனாக மாறின பிறகு வேலை பொழுது அதிகமானது. கண்டிப்பாக அநேக இடங்களுக்கு போக வேண்டிய சூழ்நிலை. அந்த நேரத்தில் பெற்றோர் பிள்ளைகளோடு அதிகமான நேரத்தை என்ன செய்ய முடியல, செலவிட முடியாத ஒரு சூழ்நிலை அங்கே இருந்ததை என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அந்த நேரத்தில் அவருடைய மகன் எட்சன் குறித்து அவர்கள் மிகவும் வேதனைப்பட்டார்கள். ஏனென்று சொன்னால் எட்சன் எப்படி அப்படின்னா, ஒரு மிகவும் சுட்டியான ஒரு குழந்தை, சிறு வயதிலிருந்தே மிகவும் ஒரு எனர்ஜெட்டிக்காக இருப்பார். வளர்கிற வயதிலே அது அவங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனையை கொடுக்கல, மாறாக என்ன செய்தார் அப்படின்னா, கீழ்ப்படியாமையை அவர் கடைப்பிடிக்க ஆரம்பித்தார். தன்னுடைய தாயார் சொல்லக்கூடிய காரியங்களுக்கு என்ன செய்தார், உதாசனமான பதில்களை கொடுப்பதும், அவர்களை கண்டு கொள்ளாதவாறு, என்னது மற்ற இடங்களில் அம்மா வந்து அங்கே அநேகருக்கு தரிசனங்கள் சொல்லுவாங்க, வீட்டில் வந்து என்னது என்னதான் பேசினாலும் தாயார் மேலே அந்த ஒரு மதிப்பு வருவது கிடையாது, என்ன பேசினாலும் உதாசனமாக பேசுவது, அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கவனியாமல் இருப்பது என்று சொல்லி இப்படிப்பட்ட பழக்க வழக்கங்களை என்ன செய்தார் எட்சன் கடைபிடித்தார். இப்படியாக நாம் பார்க்கும் பொழுது அது மாத்திரமல்ல, ஹீ பிளேட் த ரிபல் பை ஃபிக்ஸிங் ஹிம்செல்ஃப் இன் அன் ஈஸி பொசிஷன் அண்ட் டேக்கிங் எ நேப் இன் த சர்ச். என்ன செய்வாராம், திருச்சபையில் உட்கார்ந்து அங்கே இருக்கக்கூடிய சேட்டை செய்யக்கூடிய பிள்ளைகளோடு சேர்ந்து அங்கே செர்மன் நடந்து கொண்டிருக்கிற வேலையில் இவர் தூங்குவாராம். மிகவும் வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக அங்கே இருந்தது. அதாவது நீங்கள் சொல்கிறதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஊழிய பொறுப்புகள் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் பொழுது இன்னும் சாத்தான் என்ன செய்கிறான், குடும்பத்தில் அநேக பிரச்சனைகளை கொண்டு வரான் அப்படின்னு சொல்கிறது தெளிவாக புரியுது. கண்டிப்பாக இதன் மூலமாக அவர் அநேக என்ன செய்கிறாங்க, காரியங்களை எங்கே சொல்ல முடியும், அனுபவங்களை என்ன செய்திருக்கிறாங்க, அவருடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறாங்க. அம்மையார் எழுதின சில புத்தகங்கள் பார்க்கும் பொழுது, அட்வென்டிஸ்ட் ஹோம், குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும், ஒரு குடும்பத்தில் பெற்றோர்கள் எப்படி கவனமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து அநேகர் எழுதியிருக்கிறாங்க. சைல்டு கைடன்ஸ் என்ற புத்தகத்திலே ஒரு சிறு வயதிலிருந்து எப்படி ஒரு பெற்றோர் ஒரு குழந்தைக்கு அவசியம் என்பதையும் அவர் என்ன செய்திருக்கிறார்கள், தரிசனத்தில் அவர்கள் சொல்லிக் கொடுத்த காரியங்களை மாத்திரமல்லாமல் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தாங்கள் அனுபவித்த காரியங்கள் என்ன செய்திருக்கிறாங்க, அவர்கள் அங்கே எழுதியிருக்கிறது என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். இன்னொரு ஒரு குணாதிசயம் எட்சனுக்கு இருந்துச்சு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அவருடைய வார்த்தைகள் வந்து பயனற்றதாக இருந்துச்சு, தேவையில்லாமல் பேசுவார். அதே போல் ஊதாரியாக செலவு செய்யக்கூடிய ஒரு பழக்கமும் இருந்துச்சு. எலன் ஒயிட்டும் ஜேம்ஸ் ஒயிட்டும் தங்களுக்கு வரக்கூடிய சொற்ப பணத்தை என்ன செய்வாங்க, சேமித்து வைத்து அதை தேவனுடைய ஊழியத்திற்குன்னு பயன்படுத்தக்கூடிய ஒரு நபர்கள். ஆனால் அவருடைய பிள்ளையான எட்சன் என்ன செய்கிறாரு, வரக்கூடிய பணத்தை அங்கே அதிகமான செலவு செய்யக்கூடியவராக அங்கே பார்ப்பது என்ன செய்ய முடியும், அங்கே இருக்க முடியும். ஆனால் அம்மே என்ன செய்கிறாங்க, விட்டு விடலை, அதுக்காக ஜோம் பண்ணுறாங்க. அதை குறித்து அவர்கள் அங்கே வாசிக்கும் பொழுது, ஐ ஹவ் சேட் அப் லேட் அண்ட் அரைசன் ஏர்லி, இரவு நேரங்களில் மிக நீண்ட நேரம் இவருக்காக ஜோம் பண்ணுவாங்க. காலையில் எழுந்துருவாங்க, எழுந்து அங்கே யாருக்காக ஜோம் பண்ணுவாங்களாம், எட்சனுக்காக என்ன செய்வாங்களாம், ஜோம் பண்ணுவாங்களாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் எப்படியாவது தொட வேண்டும், முழுவதுமாக இயேசு கிறிஸ்துவத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக என்ன செய்வாங்களாம், ஜோம் பண்ணுவாங்களாம். நீங்கள் சொல்கிறதுலேருந்து பார்க்கும்பொழுது பிள்ளைகளை வளர்ப்பதில் பெற்றோருடைய கடமை ரொம்ப அதிகமாக இருக்குது, அவங்களுடைய பொறுப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது தெரியுது. ஊழியத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலாக என்ன செய்யணும், குடும்பத்தில் இருக்கணும் என்பதை நம்ம புரிந்து கொள்கிறோம். ஒரு காரியம் அம்மையார் சொல்கிறாங்க, ஃபேமிலிஸ் ஒரு ஃபர்ஸ்ட் மினிஸ்ட்ரி ஃபீல்டு அப்படின்றாங்க. குடும்பம் தான் நம்முடைய முதல் ஊழியக்களமாக இருக்கிறது. ஊரெல்லாம் உபதேசம் செய்துவிட்டு நம் குடும்பத்தை ஆதாயப்படுத்தவில்லை என்று சொன்னால் மிகவும் ஒரு வேதனை அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. கண்டிப்பாக பாஸ்டர், அப்போ ரொம்ப இது இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இது தொடர்ந்து சொல்லுங்கள் பாஸ்டர், அவங்களுடைய ஊழியத்தை குறித்து. தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது நாம் ஏற்கனவே சொன்ன காரியங்களில் அங்கே முக்கியமாக ஆரோக்கியத்திற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. விசேஷமாக ஏன் என்று சொன்னால், தலைவர்கள் மற்றும் போதகர்கள் கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடிய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்தை அம்மையார் அங்கே என்ன செய்தாங்க, வலியுறுத்தினாங்க. இதை குறித்து அங்கே சொல்லும் பொழுது, த நீட் ஃபார் அ ஹெல்தியர் வே ஆஃப் லிவிங் வாஸ் நாட் டிஃபிகல்ட் டு ரெக்கக்னைஸ்
அந்த நேரத்தில் அது புரியாமலங்கள் இல்லை. என்று சொன்னால் முக்கியமாக அங்கே அட்வென்டிஸ்ட் மினிஸ்டர்ஸாக இருக்கக்கூடிய ஒரு சிலர் அங்கே அன்றைக்கி கூட்டத்திற்கு வர வேண்டும், ஜெனரல் கான்ஃபரன்ஸ் கூட்டத்திற்கு வர வேண்டும். அவர்களால் என்ன செய்ய முடியல, மூன்று நபர்களால் வர முடியவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால் சுகவீனம், சுகவீனத்தினால் அவர்களால் என்ன செய்ய முடியல, வர முடியல. இன்னும் அதிகமான போதகர்கள் அநேக முறை என்ன செய்கிறாங்க, சுகவீனப்பட்டு போய் விடுறாங்க. பலவீனத்தில் அவர்களால் ஊழியத்தை என்ன செய்ய முடியல, முழுவதுமாய் செய்ய முடியவில்லை. முக்கியமாக எலன் வைட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முத்தூதின் செய்தியில், மூன்றாம் தூதனின் செய்தியில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, இந்த ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட காரியங்களும் அடங்கி இருக்கிறது என்பதை என்ன செய்கிறார்கள், சம்பந்தப்படுத்தி அவர்கள் கூறுவதை பார்க்க முடியும். தேவனுடைய நாம மகிமைக்கென்று நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உடலை நாம் பேணி காக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதை சம்பந்தப்படுத்தி அவங்க என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. மிக்க நன்றி பாஸ்டர். ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு இன்னும் இவர்கள் என்னென்ன ஊழியத்தை செய்தார்கள் என்பதை குறித்து பார்ப்போம். பிரியமானவர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ஹெலன் ஒயிட், ஜேம்ஸ் ஒயிட் இவர்கள் இணைந்து இந்த ஊழியத்தை எப்படியாக நிறைவு செய்தார்கள் என்பதை குறித்து நாம் பார்ப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இடைவேளைக்கு பிறகு மீண்டுமாய் உங்களை நிகழ்ச்சிக்குள்ளாக நான் வரவேற்றுக் கொள்கிறேன். பாஸ்டர், இந்த ஸ்தாபனமானது ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழக்கூடிய செய்திகளையும் சொல்லிக் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அங்கே அந்த ஸ்தாபனத்தில் பணிபுரியக்கூடிய ஊழியக்காரர்களும் எல்லாரும் இதை வந்து பின்பற்றினாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, தொடர்ந்து சொல்லுங்கள். எலன் ஒயிட் முக்கியமான ஒரு காரணமாக அதற்கு பார்க்கப்பட்டது. அவருடைய தரிசனங்கள் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட தரிசனங்களாக அப்பொழுது இருந்த நேரங்களிலே முக்கியமாக கொடுக்கப்பட்டதுக்கு முக்கிய காரணமாக நம்ம என்ன செய்தோம், அநேக காரணங்களே பார்த்தோம். தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது எலன் ஒயிட் என்ன சொல்கிறார் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், ஏற்கனவே நாம் சொன்னது போல் முத்தூதின் மூன்றாம் தூதனின் செய்தியில் ஆரோக்கிய செய்தியும் அடங்கியிருக்கிறது என்பது என்ன செய்திருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஒரு காஷன் கொடுக்குறாங்க, அதாவது அவர் ப்ரீச்சர் ஷுட் டீச் த ஹெல்த் ரிஃபார்ம், ஆரோக்கிய சீர்திருத்தத்தை குறித்து நாம் பேச வேண்டும். யெட் தே ஷுட் நாட் மேக் திஸ் த லீடிங் தீம் இன் த பிளேஸ் ஆஃப் த மெசேஜ். சத்தியத்தை போதிக்கும் பொழுது இதை ஒரு சீர்திருத்தமாக நம்ம சொல்ல வேண்டுமே தவிர, இதையவே ஒரு சத்தியமாக போதிக்க நாம் எத்தனைக்க கூடாது என்று சொல்லி அங்கே ஒரு காஷன் கொடுக்குறாங்க. இது ஒரு முக்கியமாக பார்க்கப்படுது. இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, எலன் ஒயிட்டுடைய ரைட்டிங்ஸை எடுத்துக்கொண்டு அதை அந்த கான்டெக்ஸ்டோடு படிக்காமல் என்ன செய்கிறாங்க, அதை மாத்திரம் எடுத்து என்ன செய்கிறார்கள், அந்த சத்தியத்தை மாத்திரம் எடுத்து ஆரோக்கியத்தை மாத்திரம் பிரசங்கித்து கொண்டிருப்பதையும் நம்ம என்ன செய்ய முடியும், சில நேரங்களில் பார்க்க முடிகிறது. அப்படியாக சில காஷன்ஸ் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தேர் ஷுட் பி ரைட் பேலன்ஸ் இன் அவர் ப்ரீச்சிங். நம்முடைய பிரசங்கத்திலே நடுநிலை காணப்பட வேண்டும். தீவிரமாகவும் நம்ம போய்விடக்கூடாது, நடுநிலையாக சத்தியத்தையும் ஆரோக்கியத்தையும் நம்ம என்ன செய்ய வேண்டும், அதை நம்ம நடுநிலையாக நம்ம கடைபிடிக்க வேண்டும் என்பதை என்ன செய்திருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமாக 1866 எலன் ஒயிட் இந்த தரிசனங்களுக்கு பிறகு ஒரு ஹெல்த் கேர் இன்ஸ்டிடியூஷன், அதாவது ஒரு ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்தாபனத்தை நம்ம ஸ்தாபிக்க வேண்டும். ஒரு மெடிக்கல் காலேஜோ அல்ல ஒரு ஹாஸ்பிட்டலோ, இப்படி சம்மந்தப்பட்ட அனைத்தையும் நம்ம என்ன செய்ய வேண்டும், நிர்வகிக்க வேண்டும், உருவாக்க வேண்டும் என்பதில் அவங்க அழுத்தம் கொடுத்ததை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். தனியாக ஒரு அதாவது ஆரோக்கியத்திற்கான ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கணும். ஆமாம், இது வரைக்கும் நம்ம சர்ச்சஸ் பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, கண்டிப்பாக இதில் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த தரிசனத்திற்கு பிறகு ஒரு ஹாஸ்பிட்டல் மற்றும் ஒரு மெடிக்கல் காலேஜ், இதை நாம் உருவாக்க வேண்டும், அதிலே நம்ம கவனம் செலுத்த வேண்டும் என்பதையும் என்ன செய்தார்கள், வலியுறுத்தியதை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். இதோடு கூட அதை செய்ய முடிஞ்சுதுங்களா பாஸ்டர் அவங்களால? கண்டிப்பாக இதனை தொடர்ந்து என்ன செய்தார்கள் அப்படின்னா, அவர்கள் விட்டுவிடவில்லை தரிசனத்தோடு. இதனை சம்மந்தப்பட்ட அநேக கட்டுரைகளை எழுத ஆரம்பித்தார்கள். உதாரணத்துக்கு ஹெல்த் ரிஃபார்மர் அப்படின்ற பேரில் ஒரு நாளிதழ் அங்கே தொடங்கி அங்கே 1866 ஆகஸ்ட் மாதத்தில் என்ன செய்தார்கள், எழுத ஆரம்பித்தார்கள். இப்படியாக அநேக ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட புத்தகங்களை அங்கே எழுதுவதற்கும் கட்டுரைகள் எழுதுவதற்கும் இவர்கள் என்ன செய்தாங்க, நேரங்களை ஒதுக்கினார்கள். அதனால தான் இவருடைய புத்தகங்களை பார்க்கும் பொழுது முக்கியமாக மினிஸ்ட்ரி ஆஃப் ஹீலிங் மற்றும் கவுன்சில்ஸ் ஆன் டயட்ஸ் அண்ட் ஃபுட் இப்படிப்பட்ட புத்தகங்கள் ஒரு அதை நம்ம வாசிக்கும் பொழுது மிகவும் பிரயோஜனமுள்ளதாகவும், அது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் முன்னேறி செல்வதற்கும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் இந்த புத்தகங்கள் அங்கே பயன் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. என்ன செய்ய முடியும்,
பார்க்க முடியும். அதுக்கு முக்கியமாக இந்த தரிசனங்கள் அவருக்கு உதவியது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. தரிசனத்தின் மூலமாக அநேக புஸ்தகங்களை, ஆரோக்கிய செய்திக்கான புஸ்தகங்களையும் எலன் ஒயிட் அவர்கள் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இந்த ஆரோக்கியத்தோடு கூட வேறு ஏதாவது அவங்க வந்து ஊழியத்தில் ஈடுபட்டாங்களா என்பதை குறித்தும் நீங்கள் தொடர்ந்து சொல்லுங்கள். அப்படி ஏற்கனவே சொன்னது போல் கல்விக்காகவும் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்த ஒரு பெண்மணி யார் என்று சொன்னால் எலன் ஒயிட். அவர்களுக்கு அது சம்பந்தப்பட்ட தரிசனங்களும் கொடுக்கப்பட்டது. ஓ, கல்வி சம்பந்தப்பட்டதான தரிசனங்களும் அவங்க பெற்றாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. நாம் சொல்லி பார்க்கும் பொழுது அங்கே ப்ராப்பர் எஜுகேஷன், சரியான கல்வி முறை என்ற தலைப்பில் என்ன செய்கிறாங்க, ஒரு கட்டுரையை அவங்க எழுத தொடங்குறாங்க. அதாவது இந்த ஹெல்த் ரிஃபார்மர் என்கிற அந்த ஒரு நாளிதழை போல் அங்கே ப்ராப்பர் எஜுகேஷன் அப்படின்ற ஒரு தலைப்பில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு நாளிதழ் அங்கே வெளியிடுவதை அங்கே பார்க்க முடியும். முக்கியமாக அதற்கு அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இட் இஸ் த நைசஸ்ட் ஒர்க் எவர் அசியூம்டு பை மென் அண்ட் உமன் டு டீல் வித் யூத்ஃபுல் மைண்ட்ஸ். கல்வி கற்கிற பிள்ளைகள், ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்கள, அவரிடத்தில் பணிபுரியல் ஆசிரியர்களுக்கு என்ன எழுதுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு வேலையாக அது பார்க்கப்படுகிறது. இளம் வயதிலே இருக்கக்கூடிய மனதுகளை கல்வி கற்பதற்கு நாம் அவர்களை பிரயாசப்படுத்தும் பொழுது அது ஒரு முக்கியமான வேலையாக என்னது பார்க்கப்படுகிறதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது த ப்ராக்டிஸ் ஆஃப் டெம்பரன்ஸ், காட்லினஸ் பிரதர்லி கைண்ட்னஸ், லவ் டு காட் அண்ட் டு ஒன் அனதர், இதெல்லாம் அதாவது அங்கே சகோதர சிநேகமும் தேவ பயமும் தன்னடக்கமும் தேவனுக்கு மேல் உள்ள பிரியமும் இவர்களுக்கு எப்படி நம்ம போதிக்க முடியும், கல்வியின் மூலியமாக தான் போதிக்க முடியும் என்று சொல்லி அங்கே சொல்வதை என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். மிக்க நன்றி பாஸ்டர். அப்போது ஆரோக்கியமான செய்திகளோடு கூட நல்ல கல்விகளையும் எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத குறித்தும் இவர்கள் தரிசனத்தை பெற்று கட்டுரைகள் எல்லாம் எழுதினாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இன்னும் அந்த கல்வியை குறித்து தொடர்ந்து சொல்லுங்கள் நீங்கள். முக்கியமாக மற்ற அவர்களோடு சேர்ந்து வாழ்ந்த காலத்தில் இருக்கக்கூடிய கல்வி ஆசிரியர்களை காட்டிலும் சற்று வித்தியாசமாக இவர்களுடைய கருத்துக்கள் இருந்ததை நாம் பார்க்க முடியும். முக்கியமாக அவர்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருந்தது என்று சொன்னால், ஒரு கல்வியானது ஒரு மாணவனுக்கு பரிபூர்ணமாக எப்பொழுது அமைகிறது என்று சொன்னால் நான்கு இடங்களிலும், அதாவது ஃபிசிக்கல், மென்டல், மாரல் அண்ட் ஸ்பிரிச்சுவல், உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அங்கே அநேகருடைய உறவுகள் ரீதியாகவும், அது மாத்திரமல்ல அங்கே ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அல்லது அவன் முதிர்ச்சி பெற்றவனாக இருக்க வேண்டும். ஏதோ நம்ம பாடத்திற்கு கல்விக்கு போகிறோம், பள்ளிக்கூடத்திற்கு செல்கிறோம், அங்கே பாடத்தை படிக்கிறோம், வீட்டுக்கு வருகிறோம் அப்படின்னு இல்லாமல் ஒரு கல்வியானது ஒரு முழுமையடைந்த எல்லா இடங்களிலும் ஒரு மாணவன் தேர்ச்சி பெறக்கூடிய அளவுக்கு கல்வி இருக்க வேண்டும். அதுதான் ஒரு முழுமையான கல்வி என்பதையும் அவர்கள் என்ன செய்கிறாங்க, விவரிக்கிறதை நாம் பார்க்க முடியும். மிக்க நன்றி பாஸ்டர். இப்போ இந்த நிகழ்ச்சியிலிருந்து இன்றைய நாளினுடைய கருத்தை சொல்லுங்கள் பாஸ்டர். நிகழ்ச்சியில் நம்ம என்ன ஒரு கருத்தை நாம் பார்க்க முடியும் என்று சொன்னால், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனங்கள் முக்கியமாக இந்த ஆரோக்கிய விதிகளை சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, கல்வி சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, ஒரு முக்கியம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அவர்களுடைய பங்கு இதில் அளப்பெரியதாக இருந்து என்ன செய்ய முடியும், நம்ம பார்க்க முடியும். இது அவர்களுடைய உழைப்பை குறிக்கிறது. அது மாத்திரமல்ல இந்த ஸ்தாபன வளர்ச்சிக்கு வித்திட்டதை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். இதன் மூலமாக கர்த்தர் எப்படியாக ஒரு கருவியாக அவர்களை பயன்படுத்துகிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ரொம்ப நன்றி பாஸ்டர். இந்த அருமையான ஸ்தாபனத்தை குறித்து, தேவன் இவர்களை எப்படியாக பயன்படுத்தி இந்த ஸ்தாபனத்தை உருவாக்கினார் என்பதை குறித்து ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. இந்த மறக்கப்பட்ட மா மனிதர்கள் நிகழ்ச்சி சார்பாக உங்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் பாஸ்டர். நன்றி பாஸ்டர். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு சிறு கூட்டமாக இருந்த இந்த கூட்டத்தை தேவன் ஒரு ஸ்தாபனமாக மாற்றி அந்த ஸ்தாபனத்திலே வேத கல்வியோடு கூட சேர்த்து உலக கல்விகளையும் கற்றுக் கொடுத்து மற்றமாக ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ எப்படி வாழ வேண்டும் என்பதையும் அந்த ஸ்தாபனமானது கற்றுக் கொடுக்கிறது என்பதை நாம் இந்த நாளில் கற்றுக்கொண்டோம். இந்த ஸ்தாபனத்திற்காக ஜெபியுங்கள், இந்த ஸ்தாபனத்திற்காக உதவி செய்யுங்கள். தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.